வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஜிஎல் அதாவது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட்டுப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டல் ஆளுன்றதை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டல் ஆளுன்றதை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்ச்சோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். இ மெம்பர்ஷிப்பில் இணையாதங்க இணைஞ்சிக்கோங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வரும். ஸோ அதில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் இது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட பார்ப்போம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 3/4/2023 3/5/2023 வரைக்கும் இதை விண்ணப்பிச்சிக்கலாம். அதாவது 3/5/2023 தான் இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 4/5/2023 கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாமினேஷன் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டு எக்ஸாம் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். டயர் 1 வந்து ஜூலை மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2 டு பி நோட்டிஃபைட் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்ப்போம் இதோடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ரெண்டு போஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் பே லெவல் 8 47,600 ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். செலக்ட் ஆகிட்டா 47,600 1,51,100 வரைக்கும் இதோடைய சேலரி லெவல் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர். ஸோ இதில் வரும். இதுக்கான ஏஜ் லிமிட் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த ஜாப்புக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஜ்லேருந்து எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இ மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சிட்டு வாட்ஸ்அப்லேயே உங்களோட டவுட்ஸுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். இந்த ஜாப்பை நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக மிக குறைவான கட்டணத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தந்துடுவோம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ வந்து சீக்கிரம் விண்ணப்பிச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி போக வந்து வெப்சைட் வந்து எரர் ஆயிரும். ஸோ சீக்கிரம் டவர் ப்ராப்ளம், ஸோ அந்தமாரி வெப்சைட் என்கேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுல சிரமமாக இருக்கும். ஏற்கனவே கடைசி டைமில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அந்தமாரி தான் ஆச்சு. ஸோ சீக்கிரம் விண்ணப்பிச்சிருங்க. நாங்களும் உங்களுக்கு வந்து விண்ணப்பிச்சு தந்துடும் மிக குறைவான கட்டணத்தில். ஸோ வாங்க, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கு விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸில் 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்குங்களா? இந்தமாரி ஒவ்வொன்றுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஏஜ் லிமிட் நான் சொல்லிகிட்டே போகணும்னா இதோட வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். இதோட முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டே போவோம். இல்லை ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், மொத்தமாக 36 விதமான போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் சைடில் கொடுத்துருப்போம், அதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7,500 வேகன்சிஸ் இருக்குது. ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்சி இஎஸ்எம்ஏ பிடபிள்யூ கேண்டிடேட் இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்போ தான் விண்ணப்பிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்திய குடிமகனாக தான் இருப்பீங்க. ஏஜ் லிமிட் ஏற்கனவே சொல்லியிருப்போம், 1/8/2023 படி. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் பிடபிள்யூடி அன்ரிசர் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு 13 இயர்ஸும் பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டிக்கு 15 இயர்ஸும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸும் ஸோ கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சார், அதையும் வந்து பார்ப்போம். கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜாப்பை நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்னால் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சதும் சீக்கிரம் விண்ணப்பிக்குவாங்க. பின்னாடி லேட்டாக உங்களுக்கு வந்து சர்வர் கிடைக்காமல் போகும். ஸோ அதனால தான் நான் எகைன்னு சொல்கிறேன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அதோட சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அப்படி இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், அப்படி இல்லைனா கம்பெனி செக்ரட்டரி, மாஸ்டர் இன் காமர்ஸ், மாஸ்டர் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அப்படி இல்லைனா மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்படி, மற்ற போஸ்ட்டுக்கு அப்படி இல்லை. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு பேச்சலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், ப்ளஸ்ஸு 60% மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், 12th ஸ்டாண்டர்டில் வந்து 60% மார்க்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் எடுத்துருக்கணும், அப்படி இல்லைனா பேச்சலர் டிகிரி எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துருக்கலாம், வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா
பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வேணால் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கலாம். வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஸ்டடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் எ சப்ஜெக்ட் இன் ஆல் 3 இயர்ஸ் ஆர் ஆல் த 6 செமஸ்டர்ஸ் ஆஃப் த கிராஜுவேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், ப்ளஸ் மினிமம் 1 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி இன் லா ஆர் ஹியூமன் ரைட்ஸ் முடிச்சிருக்கணும், அப்போ தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். மற்ற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுங்க, தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆல் அதர் போஸ்ட் மேலே இருக்க போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் பேச்சுலர் டிகிரி, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, பேச்சுலர் டிகிரி ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது த கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்பேர் இன் தர் ஃபைனல் இயர் ஆஃப் தர் கிராஜுவேஷன் கேன் ஆல்சோ அப்ளை, ஹவர் தே மஸ்ட் பாசஸ் எசன்சியல் குவாலிஃபிகேஷன். அதாவது ஃபைனல் இயர் முடிச்சுட்டு கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 1/8/2023 படி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுனா ssc.nsc.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா 20 KB 50 KB இருக்கணும். ஸோ சைனும் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க எந்த லெவலில் இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்களே வந்து கம்பரஸ் பண்ணிப்போம். உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது என்னன்னு வந்து தெரிஞ்சிக்கலாம். 3/5/2023 தான் சொல்லியிருக்காங்க த லாஸ்ட் டேட். பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ கூடிய விரைவில் திவ்யா அப்ளை அகாடமின்ற நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து போடுவோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுன்றதை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க, நீங்களே கூட விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் SC ST அண்டு PW கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எக்ஸம்டர் கொடுத்துருக்காங்க. ஆல் அதர்ஸ் அண்டு OBCக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து விடோ ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னா 7/5/2023 8/5/2023 வரைக்கும் நீங்கள் ஏதாவது ராங்காக பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சதர்ன் ரீஜியன் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துலாம் இதோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா Tier 1 & Tier 2 ரெண்டு விதமான டைப்பில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. தென் வந்து ஆன்சர் கீஸ் வந்து எப்படி இது பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tier 1 ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் படிக்கணும். 25 questions 50 marks இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 25 questions 50 marks இருக்கும். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 25 questions 50 marks. இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் 25 questions 50 marks இருக்கும். 1 hour வந்து டைம் கொடுத்துருக்காங்க, டைம் அலவுட். 1 hour & 20 minutes ஃபார் த கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரைப் அஸ்பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 hour எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 25 questions 50 marks இருக்கும் ஒவ்வொரு பார்ட்லையும். Tier 1 will consist of அப்சல்யூட் டைப்பில் தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் தான் இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.50 marks வந்து அவங்க வந்து ராங் ஆன்சர், நீங்கள் ரைட்டாக எழுதுன ஆன்சர்லேருந்து அவங்க வந்து நெகட்டிவ் எடுத்துப்பாங்க. Tier 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 Season 1 கொடுத்துருக்காங்க, 2 hours & 50 minutes நடக்கும். Section 1 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், Model 2 ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், 30 questions இருக்கும். டோட்டலாக 60 questions, 60 × 3 180 marks சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 3 marks. Section 2 இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் காம்ப்ரிகென்ஷன் அண்ட் Model 2 ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், 70 questions, 70 × 3 210 marks இருக்கும். டைம் வந்து 1 hour கொடுத்துருக்காங்க. தென் வந்து செக்ஷன் த்ரீயில் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆஃப் மாடல் 20 questions. Season 2 பார்த்தீங்கன்னா 50 minutes நடக்கும். டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் மாடல், 1 data entry task கொடுப்பாங்க. தென் Paper 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 100 வந்து கொஸ்டின், 200 marks. Paper 3 ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், 100 questions 200 marks. இது அதாவது நீங்கள் வந்து Paper 1 அதாவது Tier 1 எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி பாஸ் ஆனால் தான் Tier 2 எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செக்ஷன் ஒன்க்கு வந்து கொடுத்துருக்காங்க 2 models. ஸோ இதோட லிங்கை வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். Tier 1 வந்து என்ன ஜென்ரல் ரிலேஷன் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிவில் எங்கே படிக்கணும், இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் எங்கே படிக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்கை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா கூகுளில் போய்ட்டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதோட இதை வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.